আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা রাসূলিল্লাহ আম্মা বাদ। সঙ্গীকুরিয় பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் தனது ஹபீப் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதாகவும் சலவாத்து சொல்லுமாறு நம்மை ஏவவும் செய்கிறான். குர்ஆனிலே அது இடம்பெற்றிருக்கிறது. இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய அமரர்களும் மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்தை வைத்து அறிஞர்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் ஒரு தகவலை நம் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான் என்பது ஒரு சிறப்பான ஒரு நிலை. ஆனால் அல்லாஹ் நாம் என்ன ஸலவாத்து சொல்கிறோமோ அதுபோன்று அவன் சொல்வதல்ல. நாம் என்ன ஸலவாத்து சொல்கிறோமோ அதுபோன்று மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்வதல்ல. மலக்குமார்களுடைய ஸலவாத்து என்பது வேறு, அல்லாஹ்வினுடைய ஸலவாத்து என்பது வேறு, அடியார்களுடைய ஸலவாத்து என்பது வேறு. நம்முடைய ஸலவாத்து என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்முடைய ஸலவாத்துக்கள் எல்லாம் எப்படி அமைய வேண்டும்? இரண்டு வகையாக வருகிறது. ஒன்று, அல்லாஹும்மா சல்லி அலா, இறைவா நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று வரும். அல்லது ஸல்லல்லாஹு, அல்லாஹ் ஸலவாத்து சொல்வானாக என்று இரண்டு வருகிறது. ஆக எப்படி இருந்தாலும் மோமீன்கள் ஸலவாத்து சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்விடத்தில்தான் சமர்ப்பிக்கிறார்கள். நாம் ஸலவாத்து ஒன்றும் சொல்லலை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின், எங்களுடைய தலைவர் மீது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவா நீ ஸலவாத்து சொல்வாயாக அப்படின்னு, அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்வாயாகன்னு தான் நாம் சொல்கிறோம். அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்வானாக. ஒன்று நேரடியாக இருக்குது, முகாத்தபாக இருக்குது, இன்னும் ஹாயிபு படர்க்கையாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் இந்த ஸலவாத்தை யாரின் பக்கம்தான் நாம் சேர்த்து வைக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் தான் சேர்த்து வைக்கிறோம். உசல்லி, நான் ஸலவாத்து சொல்கிறேன் என்று நாம் சொல்வது இல்லை. இப்படி ஸலவாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்வதற்கு முழு பொறுப்பையும் அல்லாஹ் தன் கையில் தான் வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கி கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இந்த ஸலவாத்தை குறித்து இந்த தொடரிலே சில அறிஞர்கள், இமாம்கள், சூஃபிகள், ஆஷிக்குகள் எழுதும் பொழுது எல்லா காலத்திலும் நடைபெறக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் அது ஸலவாத்து தான் என்கிறாங்க. எப்படி என்றால், உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். உலகம் அழிக்கப்படுறதுன்னா மக்களாம் அழிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். மனிதர்கள் இல்லை, மிருகங்கள் இல்லை, மரங்கள் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். எதுவும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போய்விடும். இப்போது நாம் கேட்குறோம், இப்போது தொழுவதற்கு ஆள் இருக்கிறார்களா? இல்லை. நோன்பு பிடிப்பதற்கு ஆள் இருக்கிறார்களா? இல்லை. ஜக்காத்து கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ, சதக்கா கொடுப்பதற்கோ வாங்குவதற்கோ, குர்ஆன் ஓதுவதற்கோ, அல்லது மற்ற ஸலவாத்துக்களோ திக்ரோ எது செய்வதற்கும் ஆள் இல்லை. எந்த மனிதர்களும் இல்லை தானே? மனிதர்கள் இல்லை. மரங்களும் கூட தொழுகிறது என்று இருக்கிறது. அதே மாதிரி பறவைகள் இறைவனை வணங்குகிறது என்று இருக்கிறது. அந்த பறவைகளும் இல்லை, மரங்கள் இல்லை, கடல் இல்லை, அலை இல்லை, நதி இல்லை, காடு இல்லை, கழனி இல்லை, எதுவும் இல்லை. இப்படி எதுவும் இல்லாத நேரத்தில் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக மனிதர் இருக்கிறார்கள் என்றால் அதுவும் இல்லை. மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் இல்லை, எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையிலே அல்லாஹ் இருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் ஸலவாத்து சொல்லி கொண்டு தானே இருப்பான். அவன் ஸலவாத்து சொல்லி கொண்டு இருப்பதாக குர்ஆனிலே இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூன, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள் என்று வரும் பொழுது, இந்த ஸலவாத்து மாத்திரம் உலகம் அழிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட மனித சஞ்சாரமே இல்லாத படைப்பினங்களினுடைய
செயல்பாடுகள் பயணங்கள் நடவடிக்கைகள் எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்திலும் சலவாத் என்பது மாத்திரம் நடந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. எனவே அது முடிவுறாத நிறுத்தப்படாத இடைநிறுத்தம் செய்யப்படாத ஒரு வணக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அது சலவாத் மட்டும்தான் என்று ஆஷிக்குகள் சொல்கிறார்கள். அத்தகைய சலவாத்தை கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நெஞ்சம் நிறைந்து சொல்லி இறைவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.